உடம்பிலே கடவுளூர் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அதை வந்து எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருனா, ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வேலை பலுக்களும் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது சில வேலைகளில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை நிறைய ஏற்படுத்தும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக விரயங்களோ சின்னதாக ஒரு கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது 2-3 காம்பினேஷன் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து இரட்டிப்பு லாபங்கள் இரட்டிப்பு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு நிலத்தை விற்று இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு வண்டியை விற்று புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது மறைமுகமாக கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயம் மறைமுகமான இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. மன ரீதியாக உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களும் மன உளைச்சலும் மன சங்கடங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துங்க. அதனால் வந்து ஒரு தூக்கம் கிடறதோ ஒரு என்ன இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், கொஞ்சம் பார்த்துங்க. சில நேரம் குழந்தைங்கள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும், ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சந்தேகங்கள்லாம் விட்டு அது என்னன்றதை பார்த்துருங்க. அதை விட்டுட்டு தூங்காமல் நீங்கள் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எதுவும் மாறப்போறதில்லை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கும், அதுதான் விஷயம். செவ்வாய் வந்து அது 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம் குழந்தைகளால் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 6ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல லாபத்தோடு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கார். சுக்கமானவை கணவன் மனைவியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சில வேலை நிமித்தமாகவோ மற்ற விஷயத்துக்காக கொஞ்சம் மனைவி விட்டு ஒரு 2-3 நாள் வந்து பிரிஞ்சு வெளியில் போகிறது வரது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி அந்த நடந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் வந்து நீச்சமரர் பட்டு பெருத்த லாபங்கள் வெளிநாட்டில் பெருத்த லாபங்கள் தந்தையால் ஒரு அனுகூலமாகவும் பெரிய லாபங்கள் வருவதற்கான பெரிய ஒரு முயற்சிகள் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அங்கே நீச்சம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் மன காயங்களும் இருக்கும். சரி என்னடா அது டென்ஷன் பண்ணி வெற்றியை கொடுக்குதுங்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களோ ஒரு மனக்கலக்கங்களோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சலோ சின்ன சின்ன விரயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் ஒரு பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள். ஸோ இதுமேல் பார்க்கும் தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும். ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 11ல் நீச்சமாக இருக்கார். ஸோ வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பணம் பெரிய வெற்றிகள் கிடைத்தாலும் சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் அப்பப்போ வந்து போகும். ஏன்னா அந்த சூரியன் நீச்சமாக இருக்கும் 15ஆம் தேதி வரை இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விருச்சிக தோன்றாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் திங்கக்கிழமையில் இருக்கும்போது கொஞ்சம் நீச்சமாக இருக்கும், கொஞ்சம் மனக்கலக்கம் டென்ஷனையும் வரும். யாருக்கெல்லாம் சந்திர தசாபுத்தி ஆனாலும் அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையும் ஏற்படுத்துங்கிறதுல எந்த வித ஐயமில்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி ஒரு மனக்காயங்களையோ ஒரு பேராசையோ ஏற்படுத்தி அதனால் ஒரு டென்ஷன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து குழந்தைகள் விஷயங்களில் மனக்காயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீச்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தும் ஒரு மன வலியை ஏற்படுத்துன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அது 8ல் வந்து செவ்வாய் நீச்சம்ங்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படும். அந்த குழந்தைகள் விஷயங்களும் சரி இதனால் வந்து நைட்டை தூங்காமல் இருக்கிறது ஐயோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
தனுசு லக்னம் ஆகுது ராகு தசமம். ராகு வந்து நாலில் இருக்காருங்க. ஸோ நாலில் இருந்து அது மூன்றாம் அதிபதியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது மறைமுகமாக வீடு சொத்துக்கள் மூலயமாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மூலயமாகவோ ஏதோ ஒரு விஷயமாக ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம், ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னென்னா அந்த குரு செவ்வாயோடைய சாரத்தில் போதும், அது ஒரு சின்ன ட்ராபேக்கு. அப்போ என்ன ஆகுனா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். இல்லை தாயாருக்கு உங்களுக்கு ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும், சனி வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்காருங்க. ஸோ மூணில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா அது இரண்டாம் அதிபதி சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஒரு ஃபோன் டேப் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரீதியில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னும் போது புதன் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி. ஸோ ஏழாம் அதிபதி 12 இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் போகிறது இந்த மாதிரி கொஞ்சம் அலுவலக நிமித்தமாக போகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ வளர்ச்சி இருக்கானா கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்களாக இருக்கும். ஸோ சிறு தூர பிரயாணங்கள்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு குணம் இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியனும். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்காங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தினா சுக்கரம் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல வாங்குறது, பெருத்த லாபங்கள் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது தசாபுத்தி பலன்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், டிப் ஆஃப் த வீக்ஸ். ஸோ இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறது சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டுங்க. ஸோ சஷ்டி விரதம் வந்து என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ சஷ்டி விரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நான் எங்கள் அம்மா கருத்தரிக்கும் போது அந்த குழந்தையை நல்லபடியாக பிறக்கணும், நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக, ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ப்ரீமெச்சூர் பேபியாக பிறக்கும்போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கும்போது எங்கள் பெரியம்மா வேண்டிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து சஷ்டி அந்த விரதத்துக்கு வந்து நான் பால் வாங்கி ஊற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டாங்க. அவங்க உயிரோடு இருந்த வரை அந்த பால் வந்து அந்த வடபழனி முருகர் கோயிலில் வந்து ஊற்றிட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அவங்க வேண்டுதல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெல்த்தில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் பிழைச்சி வந்தேன்றது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மையாக என்னோடய லைஃப்பில் இது சொன்னது. ஏன்னா வந்து அந்த நான் குழந்தைய பிறக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு அந்த துணி இருக்குது பார்த்திங்களா, துணி அந்த ட்ரெஸ் போட்டாலே அந்த நூல் பட்டு ஸ்கின் அறுக்குமா, அப்போ எவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். நான் ஒரு 7.5 மாதத்தில் பிறக்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கும்போது இன்குபேட்டரில் வச்சு அதுக்கு வெளியில் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமாவே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பட் அவங்க வேண்டுதல் வந்து பெரிய பயனை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் வந்து சஷ்டி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை வந்து டெய்லி பாராயணம் பண்ணுறது. ஸோ அது மட்டும் அந்த டைமில் பண்ணிங்கன்னு வீட்டில் இருக்க வந்து நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும். காரணம் என்னென்னா சஷ்டி கவசம் வந்து எல்லா வளங்களும் கொடுக்கக்கூடியது, எப்பேற்பட்ட நோய்களையும் வெல்லக்கூடியது. நீங்கள் வந்து அந்த சஷ்டியை வந்து நம்பிக்கையோட முருகனை நினச்சிருப்பீங்க. முருகனாலே அழகுங்க, அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். என்னை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எனக்கு வந்து குழந்தை வேணும்னா முருகனை பிடிங்க. நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் எதா வேணா இருங்க, இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகா உன என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை வேணுடான்னு சொல்லிட்டு கேளுங்க. என்னடா வாடா போடான்னு சொல்லிட்டு முருகனை சொல்கிறேன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து உணர்வு பூர்வமாக சாமியை வந்து நான் வாடா போடான் தான் பேசுவேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நான் வந்து அந்த மாதிரி தான் பேசுகிறது. நான் வந்து முருகனை எப்படி பேசுவேன்னா முருகான்ன்றது முருக ஏன்னா பேராண்டி அப்படின்னு தான் பேசுவேன். ஏன்னா வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவன் என் பேரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நான் உருவாக்கிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு கோயில் போகும்போது அம்மானுவேன். ஸோ இது எங்கள் அம்மாவோட கோயில்னு. ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளோடு நம்ம வந்து அணுகும்போது அது மேலே ஒரு பாசமும் பற்றும் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் உங்களோட வேண்டுதல் எதாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக வேணும் என்று ஏங்குற எவ்வளோ தாய்மார் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வேண்டுதலுக்கு வந்து முருகனை வந்து எதுவும் சஷ்டி விரதம் இருந்து முருகனை பிடிங்க. அட்டி அட்டகாசமான ஒரு பலன்க. முடிஞ்ச அளவு வந்து காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் மந்திரங்களோ ஒரு சில விஷயங்களோ சொல்லும்போது சாமி நான் வந்து ப்ளே பண்ணிட்டோமா அப்படின்வாங்க. ஏன்னா வந்து இந்த ஆதித்ய ஹிருதயம்லாம் வந்து சில பேர்கிட்ட படிக்க சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை பேசாமல் அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் ப்ளே பண்ணி விட்றேன். அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் உட்காந்து படிங்க. அது அர்த்தம் உவந்து உள்ளுக்குள்ளே முருகனை நினச்சி படிக்கும்போது அதோடய வைப் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். பெரிய வெற்றிங்க,
பெரிய வெற்றி. முருகனை வந்து நினச்சி மேலே வந்தோம்னா ஏகப்பட்ட பேர், அதை பற்றி சொல்லணும்னா தேவர் ஓகேங்களா, சாண்டு சின்ன பதவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது முருகன் அருளால் அவர் பெரும் பணம் பெரிய ஒரு வாழ்க்கை கிடச்சிது. அந்த மாதிரி முருகனால் வந்தவங்க ஏகப்பட்ட பேர். அதனால் வந்து முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் கிருபானந்த வாரியர் சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு முருக பக்தியை மிஞ்சின ஒரு நமக்கு எடுத்துக்காட்டுனாலே கிருபானந்த வாரியர். ஸோ கிருபானந்த வாரியரும் பார்த்திங்கன்னா அந்த முருகனை வந்து கடைசி இறுதி மூச்சிருக்க வரை அந்த வேலுண்டு மயிலுண்டு எனக்கு வேறு என்ன குறையுண்டுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக முருகனையே வந்து அரவணைச்சு முருகனை தன் வாழ்க்கையோடு இணைச்சிக்கிட்டவர். நம்மளும் வந்து முருகனை வந்து இந்த சஷ்டி விரதம் காலம் மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதும் முருகனை பக்கத்தில் நினச்சிக்கோங்க, லைஃப் எப்படி மாறுது பாருங்கள். அழகான குழந்தைகள், நல்ல ஒரு பணம், செல்வாக்கு, செல்வத்தெல்லாம் அள்ளித்தரது இந்த சஷ்டி விரதம். கண்டிப்பாக கடைபிடிங்கள், வேண்டுதலுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பலன், பெரிய பலன், பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி. வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.